வாங்க, தக்காளி சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கடாயை வச்சு சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் கொஞ்சம் போட்டு நல்லா வணக்கிக்கிங்க. நல்லா வணங்கிட்டு இருக்கும் போதே பூண்டு பல் 4 பல் போட்டு அதையும் சேர்த்து வணக்கிக்கிங்க. வரமிளகா ஒரு தேவையான அளவு நல்லா காரமாக வேணும்னா நிறையா போட்டுக்கோங்க, இல்லை ஒரு 4 மிளகாய் போட்டு நல்லா வணக்கிக்கிங்க. கொஞ்சம் அதுக்கு தேவையான அளவு கல் உப்பு போட்டு அது கூடயே வெங்காயத்து கூடயே வணக்கிக்கிங்க. நல்லா வெங்காயம் நல்லா வணங்குது, வணங்கிட்டு இருக்கும்போது தக்காளி அரிஞ்சு வச்சுக்கிறோம். 4-5 தக்காளி அரிஞ்சு அதையும் போட்டு நல்லா வணக்கிக்கிறோம். நல்லா தக்காளி வேகிற அளவுக்கு நல்லா வணங்கிடணும். தக்காளி வணங்கின பிறகு நமக்கு தேவைன்னா தேங்காய் போட்டுக்கலாம், தேங்காய் வேண்டானாலும் விட்டுறலாம். ஆறுனோடனே ஆட்டிக்கிட்டு வந்துடலாம். ஆட்டிக்கிட்டு வந்து கடாயை வச்சு எண்ணெய் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு கடுகு எல்லாம் போட்டு வரமிளகாய் கருவேப்பிலை போட்டு தாளித்து சட்னியில் ஊற்றிடும். தக்காளி சட்னி ரெடி. வாங்க சாப்பிட்லாம். இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும்.